ஹாய், ஹலோ, குட் மார்னிங். ஜெயாடிவி நேயர்களுக்கு வணக்கம். சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பலாக்கொட்டை முட்டை வறுவல். இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பலாக்கொட்டை முட்டை வறுவல் செய்ய தேவையான பொருட்கள்: பலாக்கொட்டை 20, முட்டை 2, மிளகு 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், தேங்காய் துருவல் சிறிதளவு, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், மிளகாய் பொடி 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 2, கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தழை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு கடாய் வச்சு இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கோம். இதுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் வந்து விட்டுருக்கோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்தாச்சு. அடுத்ததான் இதில் தாளிக்கிறதுக்கு கடுகு, ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு, இது கூடவே 2 காஞ்ச மிளகா. நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறோம், இருந்தாலும் வந்து நம்ம 2 காஞ்ச மிளகா ஆட் பண்ணி, இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. ஆட் பண்ணியாச்சு. அடுத்ததாக இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பலாக்கொட்டை தான் வந்து மெயின் டிஷ்ஷு. ஸோ அதனால் பலாக்கொட்டையை நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். இந்த பலாக்கொட்டையை கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம். இப்போ வேக வச்சு ஆட் பண்ணியாச்சு. இப்போ பலாக்கொட்டை வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே இந்த ரெசிபிக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ தேங்காய் எடுத்துருக்கோம். தேங்காய் கொஞ்சமாக இருந்தால் போதும், ஒரு 2 சில்லு தேங்காய் இருந்தால் போதும். இது கூடவே கொஞ்சம் மிளகு, ஒரு 1 டீஸ்பூன் போல் மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். இது எல்லாத்தையும் நம்ம ஒரு கோர்ஸாக வந்து அரைச்சி கொண்டு வந்துடலாம். தண்ணி விடாமல் நம்ம வந்து ட்ரையாக ஒரு கோர்ஸ் பவுடரை அரைக்க போதும். இப்போ மசாலா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இன்னொரு பக்கம் வந்து பலாக்கொட்டை நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. நல்லா நம்ம வந்து வேக வச்சு போட்டிருக்கிறதுனால நல்லா நமக்கு வந்து நல்லா ரோஸ்ட்டாக ஒரு பக்கமுமே நல்லா கிறிஸ்ப் ஆகிடுச்சு. இப்போ சென்டரில் இது மாதிரி இடம் விட்டுட்டு இதில் 2 முட்டையை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முட்டையை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த முட்டையை சேர்க்கறது, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பலாக்கொட்டை யூஸ்வலாக வந்து நமக்கு நிறைய வந்து நமக்கு குவான்டிட்டி கிடைக்காது. எல்லாருக்குமே வந்து நமக்கு அங்கங்கே வரணுங்கிறதுக்காக நீங்கள் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக இருக்கிற டைமில் நீங்கள் வந்து முட்டை சேர்த்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து எல்லாருக்குமே கிடைக்கும். இல்லை முட்டை போடணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து இது எக்ஸ்ட்ராவாக நமக்கு வந்து தேவைங்கிறதுனால தான் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். நீங்கள் முட்டை இல்லாமையும் இதே மெத்தடும் நீங்கள் அப்படியே பண்ணலாம். நீங்கள் வந்து பலாக்கொட்டை வந்து உங்ககிட்ட நிறைய இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து முட்டையை விட்டுட்டு இந்த ரெசிபியை நீங்கள் அப்படியே பண்ணலாம். இந்த முட்டை போடுறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வந்து நமக்கு கொடுக்கும். இப்போ முட்டை நமக்கு வந்து ரொம்ப நேரம் அடுப்பில் இல்லாமல் நம்ம வந்து இந்த மசாலாவையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து முட்டையிலையும் அந்த நம்ம சேர்த்துருந்த மசாலா எல்லாமே ஒட்டிடுச்சு. அதே மாதிரியே நம்மளுடைய பலாக்கொட்டையிலையும் நல்லா ஒட்டிடுச்சு. மசாலா எல்லாமே நல்லா சேர்ந்து வந்துருச்சு. ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதில் கொஞ்சமாக
கொத்தமல்லி தழை சேர்த்து கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த பலாக்கொட்டை முட்டை வறுவல் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா வந்து காரக்குழம்போட ரசம் சாதத்தோட சாம்பார் சாதத்தோடு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பலாக்கொட்டை பிடிச்சவங்க எல்லாருக்குமே இந்த ரெசிபி பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்.